சின்ன வயசுல இருந்து சினிமாக்கு வரணும்னு ஆசையா இருந்தது, பட் அந்த கான்ஃபிடன்ஸ் சுத்தமா இல்ல. பேங்க் வேலையை விட்டு சென்னைக்கு வந்தேன் ஒரு ஆக்டராக. பட் இப்போ ஸ்லோலி தெலுங்கு கற்றுக்க ஆரம்பிச்சேன். இப்போ அன்போட கேரக்டர் நீ அவங்க எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அது லோகேஷ் நல்ல மட்டும்தான். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும். பர்சனல் லைஃப்பில் நான் ராக்கெட் பாய் எல்லாம் கிடையாது. இல்லை அண்ணா, எல்லாமே ஒன்று தான். ஐ மீன் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி டிரெக்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும் தவிர, அஃப்கோர்ஸ் லாங்குவேஜும் சேஞ்ச் ஆகுது தவிர வேறு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், ஏன்னா லைன்ஸ் டயலாக்ஸ் தெரில. ஸோ ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க, ஸோ இம்ப்ரோவைஸ் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ ஸ்லோலி தெலுங்கு கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்போது பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணுறேன். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் தெலுங்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசையாக இருந்தது, பட் அந்த கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இல்லை. நான் ரொம்ப குண்டாக இருந்தேன். பேங்க்கில் வேலை செய்யும் போது வெயிட் லாஸ் பண்ணேன், சினிமாக்காக இல்லை. பட் அப்பா நிறையா மோட்டிவேட் பண்ணுவார் என் தயவுசு வெயிட்டை கம்மி பண்ணனா, ஹெல்த் ரீசன்ஸுக்காக, ஏன்னா அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ வெயிட் கம்மி பண்ணதுக்கப்புறம் இங்கே காலேஜ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்கூல் காலேஜில் நிறைய பிளேஸில் இருந்தேன். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கன்வின்ஸ் பண்ணி பேங்க் வேலையை விட்டு சென்னைக்கு வந்தேன் ஒரு ஆக்டராக. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இல்லை இன்னும் நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும், நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக 100% இன்னும் கொடுத்தே ஆகணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த திருப்தி வந்தால் அது நான் ஐ திங்க் போர் அடிச்சிருவேன். ஸோ அந்த திருப்தி எனக்கு வரவே வராது. ஸோ ஹோப்ஃபுல்லி நிறையா படங்கள் 100% கொடுத்து பண்ணியே இருந்தேன், நிறைய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன்னா சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் திருப்தி ஆகவே ஆக, ஏன்னா ஹலிதா இந்த மாதிரி தான் நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. லோனர்ஸ்னு சொல்லி ஒரு ரொம்ப வல்னரபிள் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ரிவ்யூஸ்க்கு பிடிச்சிருந்து, கிரிட்டிக்ஸ்க்கு பிடிச்சிருந்து, நல்ல ரிவ்யூஸ் வந்தது. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும். பர்சனல் லைஃப்பில் நான் ராக்கெட் பாயெல்லாம் கிடையாது, அது ஏதோ லோகேஷ் சார் அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாருமே நம்பிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ராக்கெட் பாய்ன்னு. இல்லைண்ணே, என் கைதியில் டைமும் கிடைக்கல அந்த மாதிரி ஹோம் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு. லோகேஷ் சார் காஸ்ட் பண்ணார் இந்த ரோலுக்கு, இம்மிடியட்டாக ஷூட்டுக்கு போகணும். அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் செஞ்சேன் தவிர, அன்போட கேரக்டர் நீ அவங்க எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அது லொக்கேஷன் அதில் மட்டும்தான். எனக்கும் நான் பர்சனலாக எதுவுமே பண்ணல, அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். என்னோட ஃபேவரட் தானே லோகேஷ் சார். ஆமாம், இல்லை டெஃபினெட்லி இருக்குது. மணிரத்னம் சார் இருக்காங்க, வெற்றிமாறன் சார் இருக்காங்க. எனக்கு சாந்தகுமார் சாரோட ஒர்க் பண்ண ஆசை இருந்தது, அவரோட படம் பண்ணிட்டேன். பிரபு சாலமன் சாரோட ஒர்க் பண்ண ஆசை இருந்தது, அவரோட படம் பண்ணிட்டேன். பட் இருக்காங்கண்ணே நிறைய செல்வராகவன்ஸ் இருக்காங்க, ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்கண்ணே. பட் லோகேஷ் சார் நான் ஏன் சொல்லணும்னு தெரியும், நான் இன்றைக்கி நான் இங்கே இன்னும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது லோகேஷ் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான். ஸோ அதனால அவர் எப்போ கூப்பிட்ற நான் அவர் படத்தில் இருப்பேன். அண்ணன் நார்மலாகவே எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்காது, நான் பார்த்தேன்னா. ஸோ இன்னொரு ஆக்டரை பார்த்து கண்டிப்பாக இல்லைன்னா இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்களோட பெட்டர் நான் பண்ணணும்னு சத்தியமாக எனக்கு தோணவே தோணாது. பிகாஸ் ஐ திங்க் அந்த டிரெக்டரும் சரி, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்கள காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைண்ணே அப்படி எந்த ஒரு படம் பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க தவிர நான் பர்சனலாக அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்படல. நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த லேர்னிங்கில் வரட்டும். ஸோ ஐ திங்க் அதான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸை ஆக்செப்ட் பண்ணுறாங்க, எனக்கு அந்த ஒரு ஆக்செப்டன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது ட்ரூலி கிரேட்ஃபுல். ஏன்னா ஆடியன்ஸ் தான், ஏன்னா ஆடியன்ஸ் அண்ட் பிரிண்ட் மீடியா தான் எல்லாமே. ஸோ அவங்கலேருந்து அந்த ஆக்செப்டன்ஸ் கிடைக்கும்போது ஒரு ஆக்டருக்கு வேறு என்ன மேம் தேவை. ஸோ என்னோட பேரண்ட்ஸும் அதை பார்த்துருந்தா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜேர்னி பற்றி தெரியும். ஸோ ஆல்வேஸ் வில் பி கிரேட்ஃபுல் டு தெம், அவங்களோட ஆக்செப்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல கண்டென்ட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்கலாம்னு ஐல் ஒர்க் அவுட். ஹீரோவாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஸ்டே கான்ஃபிடென்ட், பேஷண்ட்டாக இருங்க, அண்ட் யூனோ 100% கம்யூனிட்டாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. அண்ட் டோன்ட் வரி, எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். ஸோ கண்டிப்பாக அது வரும், கிவ் அப் பண்ணாதீங்க. பட் கீப் பர்சியூவிங் யுவர் ட்ரீம் தான் சொல்லுவேன். என்னது ஏன் ஏன் சும்மா வாங்க லன்ச் சாப்பிடுவோம். நோ கமெண்ட். தேங்க்யூ.